Hello students, this is Iqbal. 10th model question paper பார்த்துட்டுருக்கோம். இதை நான் கான்செப்டோடு சொல்கிறது எதுக்குன்னா, அப்போ தான் வந்து நீங்கள் கொஸ்டின் மாற்றி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட். இது வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே மேக்ஸிமம் ஒரு நிகழ்வு வந்து நிச்சயமாக நடக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டி வந்து ஒன்று, கண்டிப்பாக நடக்கும். என்னென்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து எப்பவுமே என்ன இருக்கும், ஒன்றா இருக்கும். நடக்கவே நடக்காதுன்னா ஜீரோவாக இருக்கும். புரியுதா சொல்கிறது? இப்போது ஒரு டை வந்து நம்ம த்ரோ பண்ணுறோன்னு வச்சுங்களேன், 1, 2, 3, 4, 5, 6 கிடைக்கும். சரியா, எல்லா நம்பரும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 6 இருக்குது. அப்போது டோட்டல் நம்பராக அதை டிவைட் பண்ணும், டிவைட் பண்ணால் அதுதான் ப்ராபபிலிட்டி. அப்போ 1 கிடைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 0 அப்படின்னா 0 இதில் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னா என்ன அதுக்கு? 0/6 வந்து 0. இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர்னு வச்சிங்களேன், இப்போது புரியுதா சொல்கிறது? டோட்டல் வந்து இதில் வந்துடும், டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 0 to 1 வரும். இதில் இல்லாத ஒரு நம்பரை கேட்டோம்னா அது வெறும் 0 வரும். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர்னு வச்சிங்களேன், ஈவன் நம்பர் என்ன இருக்குது? 2, 4, 6 இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 3/6. அப்போ 1/2 வருமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நான் ஈவன் நம்பர் அப்படின்னா ஆட் நம்பர் மட்டும் இருக்கும். அப்போ இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது பி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நான் ஈவன் நம்பர்னால் பி ஆஃப் ஏ பார்னு சொல்லுவோம். அது என்ன இருக்குது? 1, 3, 5. அதுவும் 3/6 தான், அது 1/2 தான் வரும். அப்போது இந்த பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் ஏ பாரையும் 1/2 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். அதுதான் இந்த இது. அப்போ இது எது ராங்? இது பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1. ஏன்னா ப்ராபபிலிட்டி என்றைக்குமே 1க்கு மேலே வரவே வராது. அப்போது இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுதான் அதாவது இன்கரெக்டாக இருக்கிறது, இதுதான். பாக்கியெல்லாம் கரெக்டாக இருக்குது. புரிஞ்சா? இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா, ஜிபியா, இல்லைன்னா ரெண்டுமேவா, இல்லை ரெண்டுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதான் கூட்டுத்தொடர் வரிசையாக, பெருக்குத்தொடர் வரிசையாக. கூட்டுத்தொடர் வரிசைனா ஏபி உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜிபி. ரெண்டுமே இல்லை இல்லைன்னா ரெண்டுமே அப்படிங்கிறத என்னங்கிறத கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஏபி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஏபியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு T2 - T1 கண்டுபிடிப்போம். அது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணி பார்க்குறேன், என்ன கிடைக்குது? -3. -3 அப்போ என்ன வருது ஆன்சர்? 0 வருதா? அப்புறம் T3 - T2 கண்டுபிடிப்போம். இதில் இதை மைனஸ் பண்ணால் இதே தானே வரும், இதே கான்செப்ட் தான் வரும். அப்போ 0. அப்போ ஏபி மாதிரி தெரியுது. சப்போஸ் ஜிபியா இருக்குமோ அப்படின்னு டவுட் வருது. ஜிபிக்கு என்ன பண்ணும்? செகண்ட் டேர்மோட ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணும், -3/-3. அடிச்சிங்கன்னா 1 வருது. அதுதான் இங்கேயும் வரும், இது -3/-3. அப்போ 1 வருது. எல்லாமே ஈக்குவல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஏபியாகவும் இருக்கும், ஜிபியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் ஏபி அண்டு ஜிபி. சரியா? 10th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, x³ - a³ மற்றும் x - a² எல்சிஎம் கேட்குறாங்க, மீசியமான எல்சிஎம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம x³ - a³ எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா? a³ - b³ ஃபார்முலா தான். என்னென்னா, a² + ab + b². புரியுதா? a - b ஃபார்முலா வந்து இதுதான். a³ - b³ ஃபார்முலா வந்து a³ - b³ = a - b (a²) + ab + b². 2 marks கேட்பாங்க இந்த சம்மர், அதனால் கொஞ்சம் கவனிங்க. அப்போ a - b அப்போனா x - a, அவ்வளோதான். அப்புறம் a², ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இங்கே x இருக்கா, அதனால் x² + ab அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், a·x, ax + b². பிக்கு பதிலாக ஏ இருக்குது, அப்போ a², அவ்வளோதான் இது. அப்புறம் ரெண்டாவது x - a² கொடுத்துருக்காங்க. இது எதுவும் பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கலாம், x - a². இப்போ இதுக்கு எல்சியம்னா என்ன அப்படின்னா, எல்சியம்னா ரெண்டில் இருக்கா பாருங்கள், இருக்குது. ரெண்டில் இருந்துச்சுன்னா எது பவர் அதிகமோ அதை எடுத்து எழுதணும். சரியா? அப்புறம் மிச்சம் இல்லாதது என்ன இருக்குது? இது இருக்கா, அதையும் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இருந்துச்சுன்னா இருக்குல்ல, ரெண்டுலேயும் இருக்கிற பவர் ஜாஸ்தியாக உள்ளது எடுத்து எழுதணும். மிச்சம் எது இல்லாமல் இருந்தாலும், ரெண்டுலேயுமே இல்லை, ஒன்றில் தான் இருந்தாலும் அதையும் எடுத்து எழுதிக்கணும். அப்போ இதுதான் ஆன்சர், இதாக இருக்குது சி. ஓகே, இங்கே இதை இப்போ 11th க்வெஸ்சனை பார்த்தீங்கன்னா, n(a) = p, n(b) = q, தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா,
டோட்டல் நம்பர் ரிலேஷன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த பி இன்ட்டு கியூ, ஓகேயா? இங்கே ஃபங்க்ஷன் கொடுக்கல, இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை 2 to the power of எழுதணும், அவ்வளோதான். டைரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். அப்போ டி தான் ஆன்சர். புரியுதா? உறவுகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதான். புரியுதா? 12th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 2 marks கேட்கறதுக்கான சான்சஸ்ஸும் இருக்குது. இதில் என்னென்னா ஹெச்சிஎஃப் கேட்டுருக்கா, மீ போவா அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஓகே, இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 65 and 117 ஹெச்சிஎஃப் வந்து இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம் இதான் கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டோடைய ஹெச்சிஎஃபோட ரிசல்ட் தான் இது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த 65 and 170 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போது 65 நம்ம சாதாரணமாக நம்ம இந்த ஃபேக்டர் மெத்தடில், ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் போடலாம். இப்போ 5 போட்டோம்னா 13 times வருமா? 13 5 = 65. 13 வந்து ப்ரைம் நம்பர், இதுக்கப்புறம் நம்ம இதை டெவலப் பண்ண முடியாது. அப்போ 117 இது பார்த்தீங்கன்னா இது மூணு ஆட் பண்ணி பாருங்கள், 9 வருதா? அப்போ 3 டேபிளில் வரும். அப்போ 3 3 = 9, பேலன்ஸ் 2 = 27. அப்போ 9 3 = 27, 3 by 3 டேபிள் போடுங்கள். இங்கே ஒரு 3 வரும், 3 3 = 9. அப்போ ரெண்டுலேயுமே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், ரெண்டுலேயுமே நம்மக்கிட்ட 13 இருக்குது. இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. அப்போ இதோடைய ஹெச்சிசிஎஃப் வந்து எவ்வளோ வருது? 13 வருது, சரியா? ஓகே, அப்போ என்ன பண்ணோம், இதோடைய ரிசல்ட்டு தான் இதுன்னா அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். புரியுதா? அப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்கள். 65M - 117 = 13. அப்போ 65M இங்கே இருக்கட்டும், 13 இந்த மைனஸ் 117 இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 117 ஆகிடும். அப்போ 65M = 130. அப்போ எம் தான் வேணும், M = 130 / இந்த மல்டிப்ளை 65 இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிரும். இங்கே அடிச்சிங்கன்னா 2 times வருது. அப்போ M = 2 தான் ஆன்சர். அப்போ M = எங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? B தான் ஆன்சர். அப்போ புரியுதா? 13th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா The sum of all means, all derivation of the data from its mean is always zero. நம்மளுக்கு தெரியும் எப்படின்னா, இப்போ வந்து சராசரி இருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதலானது 0 அப்படிங்கிறது தான். எப்படின்னு சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிப்போம். மீன் என்ன ஃபார்முலா? σxn, சரியா? அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் என்ன பண்ணுவோம், இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்கும், இங்கே வந்து என்ன பண்ணுவோம், டி கண்டுபிடிப்போம். டிங்கிறது x - x bar போடுவோமா? புரியுதா என்ன சொல்கிறது? டிங்கிறது x - x bar. அப்போ எக்ஸை வச்சு இதில் மைனஸ் பண்ணுவோம். அது ஃபார்முலா லாஸ்டில் பார்த்தீங்கன்னா x - x bar வந்து ஆன்சர் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அது மீன் கண்டுபிடிச்சி அசியூமின் மெத்தடில் போட்டோம்னா 0 கிடைக்காது. ஸோ அந்த நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பண்ணுவோம், σd²/n√ஆஃப்னு போடுவோம். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்காது, இந்த இடத்துல வேல்யூ இருக்காது, 0 தான் கிடைக்கும். சரி, புரியுதா? ஓகே, அதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 0 always 0 0 சி தான் இதுக்கு ஆன்சர். 14th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சன் கரெக்டாக இருக்குது, பட் இதில் கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா தப்பு. தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது. என்னென்னா அந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்க்ளைனோமீட்டர் ஆர் க்ளைனோமீட்டர் அப்படிங்கிறது தான் அதோடைய கரெக்டான ஆன்சர். பட் இங்கே என்ன இல்லை, அந்த ஆப்ஷன்லேயே இல்லை, சரியா? அப்போது இதை நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, இன்க்ளைனோமீட்டர் ஆர் க்ளைனோமீட்டர்னு எழுதிக்கோங்க, சரியா?